ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு நிறைய எக்கோ அடிச்சிட்ருக்குமே. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்பேஸில் இருக்கும், அதாவது எம்டி ஸ்பேஸ்னால் நம்மளை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் தான் இருக்குது, ஃபுல்லாகவே வெறும் செவரு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டைல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ணாது. திரும்ப 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 இப்படி இப்போ நீங்கள் கேட்டுக்கிற மாதிரியும் இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே எக்கோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதுக்கு நம்ம என்ன பொருள் வாங்கி அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்வாஸ்டிக் ஃபோம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடியோஸ், இந்த மாதிரி வீடியோ அந்த ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது வருதில்ல இந்த எக்கோ, இந்த எக்கோலாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதே போல் வெளியில் வர நாய்ஸ் எல்லாமே கேன்சல் பண்றதுக்கு தான் இந்த ஃபோமை யூஸ் பண்ணுவாங்க. சோ அத தான் நம்ம நீங்க அன்பாக்ஸ் பண்ண போறோம். சரி ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். கிச்சா நான் தெரியல. ஓகே गाइस, இதுதான் அந்த பொருள், இத தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாவ், செம்மையாக இருக்குது கலர். நான் கூட ஏதோ சுமாராக வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ பரவாயில்ல. அடிய மஞ்சக்கம் வந்து பார்க்கணும். கைஸ், பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பட் ரெட்டு வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது. பிளாக் தான் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 24 அக்வாஸ்டிக் ஃபோம் இருக்கு. ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னா ரெட்லையும், 12 வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லையும் வாங்கியிருக்கோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டா ஃபோனோட இன்பில்ட் மைக்ரோஃபோன்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஆடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கேளுங்க. அதே போல இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா போயா ஆம்னிடைரக்ஷனல் மூலமா வர ஆடியோவை தான் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ ரெண்டுலையும் உங்களுக்கு எக்கோ அடிக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வாஸ்டிக் ஃபோம்லேயே நிறைய டைப் இருந்துச்சு, பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அக்வாஸ்டிக் ஃபோம் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது 2 இன்ச் அக்வாஸ்டிக் ஃபோம். ஸோ 1 இன்ச்லாம் வரும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து 2 இன்ச் அக்வாஸ்டிக் ஃபோம். இது வந்து கிட்டத்தட்ட எக்ட்ரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எக்கை வச்சு பார்ப்போம், நிற்கிதா நிற்கலையா அப்படிங்கிறது. கைஸ் நிற்கிது, இது பார்த்தீங்கன்னா எக்ட்ரே மாதிரி தான், பட் இது வந்து வேவ்ஸ் மாதிரி இருக்கிறனால ஆடியோ வந்து இதில் போகும்போது இதில் இருக்கிற அந்த எக்கோ இது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து வர எல்லா ஆடியோவும் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சரி ஓகே கைஸ், நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக தான் கொண்டு வந்துருக்குறாங்க. ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு எக்கோ வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இந்த இப்போ தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து அக்வாஸ்டிக் ஃபோம் ஒட்டுறதுக்குன்னு தனியாக ஸ்ப்ரே ஒன்று விற்கிறாங்க, பட் அந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா 200 or 300 என்னன்னு நினைக்கிறேன். அதோடய ப்ரைஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஏன் அதுக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணோம், ஒரு 35 ரூபா போட்டோம்னா இதை போட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டபுள் சைட் டேப் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டபுள் சைட் டேப் வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். இதை நம்ம இப்போ வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இதோட ப்ரைஸ் என்ன, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக மற்ற எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்த ஃபோனில் இந்த மாதிரி இந்த 5 இடத்துலையும் நம்ம இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டி வச்சு ஏன்னா இதை நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நம்ம பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியா. பட் பேக்ரவுண்டில் ஃபியூச்சரில் ஸ்க்ரீன் போடுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அதனால் பேக்ரவுண்டில் போடாமல் இங்கே சைடில் ஒரு வால் இருக்குது, அந்த வாலில் தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத பாருங்கள், நான் சைடில் காட்டுறேன் அப்படியே பாருங்கள். இதுதான் அந்த இடம், இந்த இடத்துல தான் நம்ம ஒட்ட போறோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன் எப்போ எப்படி அடிக்குது அப்படிங்கிறத. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து அந்த 12 அக்வாஸ்டிக் ஃபோமையும் இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணலாம். போடுற டைம் சார் போடுற பிஜிஎம் திடீர்னு திடீர்னு ஃபோன் ஃபுல்லாகவே ஓட்டியாச்சு. ஃபைனலாக நம்மளே தான் வந்திருக்கு டிவி. ஸோ
டிவிக்கு சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டிவிக்கு, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து செய்துக்கிட்டே இருக்கேன். சரி, இப்ப நம்ம அந்த அக்வாஸ்டிக் ஃபோனை பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன் பத்தி நம்ம முன்ன வந்து கம்மியா தான் பேசியிருக்கோம், ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கோ ப்ராப்ளம் இருந்தனால நம்ம அப்ப வந்து கம்மியா தான் சொல்லியிருக்கோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வச்சதுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது, பட் உங்களுக்கு தான் தெரியும், ஆடியோல உங்களுக்கு தான் தெரியும். சரி ஓகே கேஸ், அக்வாஸ்டிக் ஃபோம் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒட்டியாச்சு. இப்போ வந்து எக்கோ வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க, கண்டிப்பாக குறைஞ்சிருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக் ஃபோம் வெறும் 24 பீசஸ், அதுவும் வெறும் இங்கே மட்டும்தான் நம்ம ஒட்டியிருக்கோம். இன்னும் இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வாலும் எம்டி ஸ்பேஸ் தான், இந்த வாலும் எம்டி ஸ்பேஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் எக்கோ இருந்தே தான் இருக்கும். பட் இருந்தாலும் நாம் ஒரு 5-6 கார்ட்போர்ட் இருக்கும், அதாவது உங்களுக்கு வேணும்னா நான் இந்த மூணு இடத்துல நான் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கோ இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் நான் அப்படி பண்ணல, ஏன்னா அப்போ தான் வந்து இந்த அக்வாஸ்டிக் ஃபோம்னால எவ்வளோ ஆடியோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல, இதனால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் சைடில் வந்து ஃபுல்லாகவே எம்டியாக விட்டுருக்கிறேன். இங்கே மட்டும்தான் நான் வந்துட்டு ஃபோம் ஓட்டியிருக்கேன். இதே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 24 பீசஸ் வாங்கி அக்வாஸ்டிக் ஃபோம் ஒட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரே இடத்துல இவ்வளோ ஃபோம் ஒட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்கோ குறையாது. பட் பட்ஜெட்டில் நீங்கள் அந்த மாதிரி ஃபோம் ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோம் நீங்கள் இங்கே ஒட்டுறீங்க அப்படின்னா இந்த ஃபோமை விட்டுட்டு அதுக்கடுத்தது இந்த ஃபோம் ஒட்டுங்க. அதாவது இந்த இடம் வந்து எம்டி ஸ்பேஸாகவே இருந்துக்கிட்டோம், வாளாகவே இருக்கட்டும். பட் இப்படி நீங்கள் விட்டு விட்டு ஒட்டினீங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த வாளை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்படி ஒட்டினீங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைனுக்கு இந்த மாதிரி நம்ம பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஓட்டினேன். பட் நம்மளுக்கு எக்கோ ஃபுல் ஓரளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கும் இந்த 24 ஃபோமில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஐடியாவில் நீங்கள் ஒரு ஃபோம் விட்டு ஒரு ஃபோம் இப்படி ஒட்டினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடியோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அக்வாஸ்டிக் ஃபோம் ஒட்டினதுக்கும் ஒட்டாததுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆடியோக்கும் எவ்வளோ ஆடியோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலோட இன்பில்ட் மைக்ரோஃபோனில் தான் இந்த ஆடியோ கேட்டுக்கிறீங்க. இந்த அக்வாஸ்டிக் ஃபோம் ஒட்டினதுக்கப்புறம் ஸோ இந்த அக்வாஸ்டிக் ஃபோம் ஒட்டாததுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ இருக்கும், அந்த ஆடியோவை கேட்டுவாங்க. ஃபோனோட இன்பில்ட் மைக்ரோஃபோனில் நம்ம பேசிட்டு இந்த ஆடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறது கேளுங்க. கேஸ் அந்த ஆடியோ கேட்டிங்களா? இப்ப அந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? அதுக்கடுத்தது இப்போ நீங்கள் கேட்டுக்கிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போயா மைக்லேருந்து வர ஆடியோவை தான் இப்போ நீங்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து அக்வாஸ்டிக் ஃபோம் ஒட்டினதுக்கப்புறம் ஒட்டாததுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ இருக்கும், அதையும் கேட்டுவாங்க. அதே போல் இப்போ நீங்கள் கேட்டுட்டுக்கிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா போயா ஆம்னி டைரக்ஷனல் மூலியமாக வர ஆடியோவை தான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே கேஸ், அதுக்கும் இதுக்கும் ஆடியோவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் தெரியாது, நானும் இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இதுக்கு மேலே நான் உட்காந்து எடிட்டிங் பண்ணும்போது தான் எனக்கு ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் வந்துட்டு நம்ம முன்னே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருந்தோம். பட் அப்படி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா கைஸ், அதுக்கடுத்தது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது, ஒன்று கூட நிற்கலை. ஸோ நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி ஒரு ப்ரோஜனமும் இல்லை, ப்ரே தான் வாங்கி இந்த ஃபோமை ஒட்டணும் போல். சரி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் எல்லாமே விழுந்து கிடந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக ஒன்று விடாமல் எல்லாமே விழுந்து கிடக்குது அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டால் கண்டிப்பாக அதில் நிற்க மாட்டேனுங்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்ப்ரே தான் வாங்கி ஆகணும் போல். ஸோ அந்த ஸ்ப்ரே வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இன்னைக்கு. அதே போல் நம்ம அக்வாஸ்டிக் ஃபோம் ஸ்ப்ரே பற்றி தனியாக ஒரு வீடியோ பட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் இந்த ஸ்ப்ரே போட்டால் நம்மளுக்கு அக்வாஸ்டிக் ஃபோம் வந்து நல்லா நிற்கிதா நிற்கலையா, இல்லை இது எவ்வளோ ப்ரைஸு, நம்ம எங்கே பை பண்ணோம் அப்படி இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ப்ரேயோட லிங்க் வேணும்னாலும் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதையும் போய் பை பண்ணுங்கள். அதே போல் நீங்களும் புதுசாக யூடியூப் சேனல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோம் வேணும் அப்படின்னா இந்த அக்வாஸ்டிக் ஃபோமோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த அக்வாஸ்டிக் ஃபோமோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2-inch அக்வாஸ்டிக் ஃபோம் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்குது. பட் பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடு வந்து டார்க்காகவும் ஒரு ஷேடு வந்து கொஞ்சம் டல்லாகவும் தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால அதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஒழிஞ்சு. இதாவது இதுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் நல்லா தெரியுது, உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது அப்படிங்கிறதையும் பார்த்து சொல்லுங்கள். இதுக்கும் இதுக்கும் பிளாக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, இதோட ப்ரைஸ்
ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். 2400 ரூபாய் கிட்ட வருது, கிட்டத்தட்ட 2500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 2500 ரூபாய்க்கு நம்மளால இந்த அளவுக்கு ஒரு ஆடியோ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாய்க்கு நம்ம கிட்ட 24 அக்வாஸ்டிக் ஃபோம் தான் இருக்கு. அதாவது பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கு, ரெட்ல வந்து 12 இருக்கு. நாம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 24 அக்வாஸ்டிக் ஃபோம் தான் ஒட்டி இருக்கும். இதே நம்ம வந்து இந்த வால் ஃபுல்லாகவும் கீழே அதே போல இந்த சைடு நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் எக்கோ அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் இந்த இடம்லாம் வந்து அக்வாஸ்டிக் ஃபோம் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15,000 செலவு பண்ணுற மாதிரி வரும் இது ஃபுல்லாக அக்வாஸ்டிக் ஃபோம் போடணும் அப்படின்னா. பட் அவ்வளோ போடணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு வால் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் அக்வாஸ்டிக் ஃபோம் போட்டு மீதி சைட்லாம் வந்து ஸ்க்ரீன் நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆடியோ கொஞ்சம் நல்லாவும் கிடைக்கும். சில கேஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்வாஸ்டிக் ஃபோம் மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சில கேஸ் பாய்.